மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாட்னா சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாட்னா விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்று பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வரவேற்பு அளித்திருக்கிறார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நாளை மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே சென்று அடைந்திருக்கிறார். மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாட்னா சென்றடைந்திருக்கிறார். பாட்னா விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்றிருக்கிறார் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி. பீகார் தலைநகர் பாட்னாவில் நாளை மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தலைவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, சரத்பவார், மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களும் நாளைய மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாட்னா சென்றடைந்திருக்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் வலுவான கூட்டணியை உருவாக்குகின்ற நடவடிக்கையாக இந்த மதச்சார்பற்ற கட்சிகளினுடைய ஆலோசனைக் கூட்டம் பார்க்கப்படுகிறது.